ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம சோம்பேறித்தனத்தை துரத்தி வாழ்க்கைய அழகாக்கக்கூடிய 10 சக்தி வாய்ந்த ஜாப்பனீஸ் முறைகள். நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லப்பா. அதுவும் இந்த காலத்துல சொகுசு பெட்டு, வேலை பாக்குற தொழில்நுட்பங்களும் நம்ம துணியை கூட கையால துவைக்க விடுறதில்ல. எல்லாமே ஈஸியா போச்சு, நம்மளோட சோம்பேறித்தனமும் அதிகமா தலை வரிச்சு ஆடுது. இந்த சோம்பேறித்தனத்தினால நமக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சு. ஊர்ல ஒரு பயம் அதிக மாட்டான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நாளில இருந்து வேலை இருக்குதோ இல்லையோ. காலையில 9 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது, சாயந்தரம் 5 மணிக்கு தான் இங்க வரணும். அப்பதான் நம்ம என்னமோ செய்யறோம்னு ஊர் நினைக்கும், குறிப்பா பொம்பளைங்க மதிக்கும். கடைசியில நமக்கும் இப்படி கவுண்டமணி சாரோட நிலைமை தான் போலன்னு கவலைப்பட்டு உட்கார வேண்டாம். உங்களோட சோம்பேறித்தனத்தை அடிச்சு துரத்தி சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்து வாழ்க்கை அழகாக்கக்கூடிய 10 சூப்பர் டெக்னிக்ஸோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மெயின் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஜப்பானிய மக்களை பாத்திருக்கீங்களா? அவங்களோட வாழ்வாதாரமே வித்தியாசமானது. ஜிரோமான் கிமுரா, இவர் தான் ஜப்பானை சேர்ந்தவர். இவரோட ஆயுட்காலம் மொத்தமா 116 வருடங்கள் மற்றும் 54 நாட்கள். யோசிச்சு பாருங்க, இங்க 50 தாண்டவே நாக்கு தள்ளுது, ஆனா இந்த மனுஷன் 116 வருஷம் வாழ்ந்திருக்காரு, அதுவும் ஆரோக்கியமா. இவர் மட்டும் இல்ல, ஜப்பான்ல இருக்க பல மக்கள் நீண்ட ஆயுட்காலம் வாழறாங்க. அவங்க உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கு. இவன் அவங்க தோல் கூட பொலிவானதாவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தலைமுறை தலைமுறையா சக்சஸ்ஃபுல் ஃபேமிலிஸ கட்டமைக்கிறாங்களே, இவங்க மட்டும் ஏதாவது வித்தைகளை வச்சிருக்காங்களா? அவங்க உணவு கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமான முறைதான். இவங்க கிட்ட இருக்க வித்தியாசமான டெக்னிக்ஸ் தான் சூப்பரான லைஃப வாழ வைக்குது. இவன் அவங்களால பல ஐடியாக்களை உருவாக்க முடியுது, வலிமையான குடும்பங்களையும் கட்டமைக்கிறாங்க. சரி, இந்த 10 முக்கியமான டெக்னிக்ஸ ஒன்னொன்னா பாக்கலாம். நம்பர் 1, இக்கிகை. இக்கிகை அப்படிங்கறது வாழ்க்கையோட பர்பஸ், வாழ்க்கைய வாழறதுக்கான அர்த்தம். நீங்க டெய்லியும் காலையில எழுந்துக்கிறீங்க, அதுக்கான காரணம் இதுதான் இக்கிகை. இந்த இக்கிகை அப்படிங்கிற கான்செப்ட புக்காவே எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இந்த புக்கை நம்ம சேனல்ல ஃபுல் ஆடியோ புக்காவும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நீங்க எதை விரும்புறீங்க, நீங்க எதுல நல்லா இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு என்ன தேவை இருக்கு, இப்படி எல்லாத்தோட தொடர்பும் தான் இந்த இக்கிகை. மொத்தத்துல இந்த உலகத்துல எதுக்காக வாழறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகிட்டு இருக்கு, இதோட ஆன்சர் தான் இக்கிகை. இங்கதான் ட்விஸ்டே, இந்த இக்கிகை தான் நம்ம யாருக்கும் தெரியறதில்ல, எதுக்கு வாழறோம்னே புரியறதில்ல. நீங்க மட்டுமல்ல, கவுண்டமணி சொல்ற மாதிரி உன்ன மாதிரி 80 கோடி பேரு இந்த நாட்டுல இருக்கானுங்க. இக்கிகையை கண்டுபிடிச்சிட்டா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும், வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இக்கிகையை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது, இது டீடைல்டா ஃபுல் ஆடியோ புக்ல போட்டிருக்கோம். இருந்தாலுமே சிம்பிளான விஷயங்களை சொல்றேன். நம்ம பேஷன் என்ன, பலம் என்ன, நமக்குன்னு என்ன கோட்பாடுகளை வச்சிருக்கோம், இந்த உலகத்தை சுத்தி என்ன தேவைகள் இருக்கு, இதெல்லாத்தையும் அலசி ஆரஞ்சு பாருங்க. எல்லாத்தையுமே லிஸ்டா எழுதி வாங்க. எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, முழுமையை கொடுக்குது, எப்படி நீங்க உங்க திறமைகளை யூஸ் பண்ணி பாசிட்டிவான தாக்கத்தை உருவாக்கலாம், இதெல்லாத்தையும் எழுதுங்க. இப்படி செய்யறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்க இக்கிகை என்ன, உங்களை எது அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ வைக்குதுன்னு இந்த ஆராய்ச்சிகள்ல தெரிய வரும். நீண்ட காலம் சோம்பேறித்தனத்தோட இல்லாம சுறுசுறுப்பா ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இந்த இக்கிகை தான் மெயின் சீக்ரெட். அடுத்து நம்பர் 2, போமோடோரோ டெக்னிக். டைமை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த போமோடோரோ டெக்னிக் அவசியமானது. ஒரே சோம்பேறித்தனமா இருக்கு, ஒரு வேலையை சரியா பண்ண முடியலன்னா இந்த போமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி வேலையை பார்க்கலாம். இந்த டெக்னிக் இட்டாலியில தான் ஒரிஜினேட் ஆச்சு, ஆனா ஜப்பானிய மக்கள் தான் பரவலா இதை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட தத்து குழந்தைய தத்தெடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நிறைய மாற்றத்தை ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த பதிவுல இந்த டெக்னிக்கை முக்கியமா குறிப்பிடுறேன். போமோடோரோ டெக்னிக்ல ஒரு வேலையை எடுத்துக்கணும், அதை முடிக்க 25 நிமிஷம் டைம் கொடுக்கணும். சோ 25 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிக்கோங்க. அந்த 25 நிமிஷம் எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம வெறும் அந்த டாஸ்க் மட்டும் கவனிச்சு செய்யணும். அப்புறம் 5 நிமிஷம் இடைவெளி எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸ 3 முறை செய்யணும். அதாவது முதல்ல 25 நிமிஷம் வேலை பாக்குறோம், 5 நிமிஷம் பிரேக் கொடுக்கறோம். அடுத்த 25 நிமிஷம் வேலை பாக்குறோம், 5 நிமிஷம் பிரேக் கொடுக்கறோம். மூணாவதா 25 நிமிஷம் வேலை பாக்குறோம், அடுத்த 30 நிமிஷத்துக்கு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் அதே ப்ராசஸ திரும்ப ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வேலையை முடியும், இடைவேளையும் கிடைக்கும். இந்த மெத்தடை வச்சு நம்ம கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தலாம். ஐயோ, இந்த வேலை முடியவே மாட்டேங்குதே அப்படிங்கிற வெறுப்புணர்வு, மன அழுத்தம் இப்படி எதுவும் வராது, சோம்பேறித்தனமும் இருக்காது. ஒரு சிட்டிங்ல உட்காந்து இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணாலே உருப்படியா 1 மணி நேரமாச்சும் வேலை பார்ப்போம், அதுவே ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று. ஸோ இந்த போமோடோரோ டெக்னிக்கை எப்படி லைஃப்ல அப்ளை பண்றது, இப்பவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது இருக்கும், அட்லீஸ்ட் துணி மடிச்சு வைக்கிற வேலையாச்சும் இருக்கும், அதுக்கு டைமரை 25 மினிட்ஸ்ல செட் பண்ணி மடிங்க, அப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இப்படி இந்த போமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி முதல்ல சின்னதா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. சூப்பரா ஒர்க் ஆச்சுன்னா இதுக்கு நீங்க அடிக்டே ஆகிடுவீங்க, பெரிய வேலைகளுக்கும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்பர் 3, ஹாரா ஹச்சிபு. இது ஜப்பானிய சாப்பாட்டு முறை. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், பகல்ல மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரங்க மாதிரி சாப்பிடணும். இதுதான் முன்னோர்கள் சொன்ன விஷயம். ஆனா நம்ம நைட்டு தான் வெளுத்து வாங்குவோம்,
நைட்டு தான் இல்லாதப்பட்ட வித்தியாசமான உணவுகள்லாம் கிடைக்குது இப்போ. ஸோ இந்த ஹாராஹாச்சிபு கான்செப்ட் படி மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். எப்படி? 80% மட்டும்தான் நம்ம வயிறு ஃபுல்லாகணும். நல்லா வயிறு முட்டை தின்னு தண்ணி குடிக்க கூட இடம் இல்லாம இருக்க தொப்பைக்கு மேல இன்னொரு தொப்பையோட சுத்துறது ஆரோக்கியம் இல்லை. 80% தான் வயிறை நிரப்பணும். அதுக்கு மேல ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாது. இப்படி செய்யறப்போ எனர்ஜி லெவல் சூப்பரா பேலன்ஸ் ஆகும். ஷோபா, இப்பவே கண்ணை கட்டுதேன்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்காது. இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது? இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கப்போ நீங்க உங்க உணவை சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியல. இதுக்கு அடுத்த வேலை நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ அதுக்கு இந்த ஹாராஹாச்சிபு கான்செப்ட யூஸ் பண்ணுங்க. வெறும் 80% மட்டும் வயிறை ஃபில் பண்ணுங்க. என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம்னு கவனிச்சு மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுங்க. நம்பர் 4, கமன். எந்த சூழல் வந்தாலும் பொறுமையும் கண்ணியத்தையும் கைவிடாம இருக்கிறது, இதுதான் கமன். அதாவது எல்லா நேரமும் வலிமையோட இருக்கணும். உடல் வலிமை மட்டுமில்ல, மன வலிமையும் சேர்ந்துதான் இருக்கணும். நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கணும். எவ்வளவு கடினமான சூழல் வந்தாலும் விடாமுயற்சி, சுய ஒழுக்கம் இதை கைவிட்ட கூடாது. எத்தனை முறை கிழவழுந்தாலும் எழுந்துக்கணும், கிவ் அப் பண்ணவே கூடாது. எவ்வளவு அடிச்சாலும் கீழிருந்து எழுந்துக்கணும், இதுதான் கமன். எப்படி இந்த கமனை வாழ்க்கையில அப்ளை பண்றது? இப்ப சமீப காலமா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கடினங்கள், சவால்கள் எதெல்லாம் இருக்கோ அதை நோட் பண்ணுங்க. அதை பொறுமையா கண்ணியத்தோட கையாளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட செயல்கள், ஆட்டிடியூட் இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்திக்க முடியும். இப்படி கமனை நம்ம பயிற்சி செய்யறதால மன வலிமையை நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்பர் 5, கைசென். கைசென் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் தொடர் முன்னேற்றம். முன்னேறணும் அப்படிங்கறதையே என்னமா வைக்கணும். எப்பெல்லாம் நமக்கு ஆஹா ஏதோ சரியில்லையு தோணுதோ அப்பெல்லாம் சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சு எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை பாக்கணும். பர்சனலான முன்னேற்றமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் சின்ன சின்ன முன்னேற்றத்தை பாக்குறதா இந்த கைசென். இது லாங் டேர்ம்ல நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடைய வைக்கும். இந்த கைசனை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம், வாழ்க்கையோட எந்த பகுதியில முன்னேற்றம் தேவைப்படுதுன்னு பாருங்க. உங்க இலக்குகளை மொத்தமா வைக்காம சின்ன சின்னதா பிரிச்சு வைங்க. அந்த சின்ன சின்ன இலக்குகளை அடையறதுக்கு நிலையா உழைக்கணும். ஒரேடியா பெரிய சேஞ்ச நான் அடையணும்னு நினைக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்களை மாத்துறதுல கவனம் செலுத்துங்க. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றத்தையும் உங்களுக்கான மோட்டிவேஷனா பாருங்க. வெற்றியை கொண்டாடுங்க. இந்த கைசனை நம்ம லைஃப்ல பயிற்சி பண்றப்போ நம்ம மைண்ட் செட் பெருசாகும். தொடர்ந்து வாழ்க்கையோட எல்லா பகுதியிலயுமே முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அடுத்து நம்பர் 6, ஷூஹாரி. இதை கத்துக்கிறதுக்கான ஆர்வம்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவன் தயாராகிட்டான்னா ஆசிரியர் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அதுவே அந்த மாணவன் முழுமையா தயாராகிட்டான்னா ஆசிரியர் தானா மறைஞ்சிருவாங்க. இது தாவதே சிங்கோட கோட். ஒரு மாணவன் என்னைக்கு நான் கத்துக்கணும்னு ஆர்வப்படுறானோ அன்னைக்கு அவனுக்கான ஆசிரியர் கிடைச்சிருவாங்க. அவனோட அந்த ஆர்வமே அவனுக்கான ஆசிரியரை ஈர்த்து கொடுத்துரும். ஆனா அதுவே அவன் உண்மையாவே முழுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டான், மாஸ்டர் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆசிரியரே தேவையில்ல. அவன் இப்ப ஆசிரியரா நிக்கக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டான். சோ இங்க நம்ம கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டணும், அதுதான் கற்றலுக்கான சூழலை உருவாக்கி தரும். இங்க ஷூ ஹாயிரி அப்படிங்கறது மார்ஷல் ஆர்ட்ஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட வியாபாரம், கல்வி, சுய முன்னேற்றம் இப்படி பல விஷயங்கள்ல பயன்படுத்தலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகிறதுக்கான ஸ்டேஜஸ் தான் இந்த ஷூஹாரியோட கான்செப்ட். ஷூ அப்படிங்கறதுக்கான அர்த்தம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஹா அப்படிங்கறதுக்கான அர்த்தம் ரூல்ஸை பிரேக் பண்ணணும். ரீ அப்படிங்கறதுக்கான அர்த்தம் நாமளே சுயமா ரூல்ஸை உருவாக்கணும். ஷூஹாரி அப்படிங்கிற கான்செப்ட் நாமளே சுயமா ஒரு ஸ்டைல உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண வச்சு மத்தவங்க கிட்ட இருந்து முதல்ல நிறைய விஷயங்களை கத்துக்க வைக்கும். இந்த ஷூஹாரிய எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்கில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு மேக்ஸ் வரலன்னு வச்சுப்போமே. மேக்ஸ் இல்லாத எந்த ஃபீல்டுமே கிடையாது. அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழவும் அடிப்படையா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணவும் கணக்கு அப்படிங்கிற விஷயம் முக்கியமானது. அப்ப மேக்ஸோட முக்கியத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மேக்ஸ் இப்ப நீங்க பேசிக்ல இருந்து கத்துக்க போறீங்க. பேஸ்மெண்ட்டை வலுப்படுத்திக்கிட்டா போதும், பெரிய பெரிய மேக்ஸ் எல்லாம் கூட ஈஸியா வந்துடும். ஆல்ரெடி என்ன இருக்கு, பரம்பரை பரம்பரையா என்ன கான்செப்ட் எல்லாம் மேக்ஸ்ல சொல்லி தந்தாங்க, மத்தவங்க என்ன சொல்லி தராங்க, இப்படி முதல்ல லேர்ன் பண்ணணும். அப்புறம்தான் கத்துக்கிட்டதை வச்சு நமக்குன்னு தனித்துவமான ஒரு ஸ்டைல உருவாக்கணும். நம்ம எந்த ஃபீல்டு சூஸ் பண்றோமோ அதுல மாஸ்டர் ஆகி அதுல நம்ம கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுதான் ஷூஹாரி அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து நம்பர் 7, மொட்டாய் நாய். இது ரொம்ப தேவையான ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்ப எல்லாருமே செஞ்சுகிட்டு இருக்க முக்கியமான தப்பு அதிகமா வேஸ்ட் பண்றதுதான். இதென்ன 10 ரூபாய் தானே போயிட்டு போகுது அப்படின்னு 10 ரூபாய் பொருளை கூட வீணாக்குறோம். 1 ரூபாவா இருந்தாலும் 10 ரூபாவா இருந்தாலும் அது காசு காசுதான். அதுக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அது கிடைச்சதுக்கான நன்றிய காட்டிதான் ஆகணும். அதை விட்டுட்டு 1 ரூபாய் தானே, 10 ரூபாய் தானேன்னு உதாசீனப்படுத்தினா நாளைக்கு அது கூட இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு. கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கணும், எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. மொட்டாய் நாய் அப்படிங்கிற கான்செப்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறது தான். இனி வேஸ்டே பண்ணாலும் அதுக்கு உள்ள உறுத்தணும், வருத்தம் இருக்கணும். இந்த வருத்தம் குற்ற உணர்ச்சியும் இனி நம்மள எந்த விஷயத்தையும் வீணாக்க விடாது. கிடைச்ச ஒவ்வொரு பொருளையும் நம்ம மதிக்கணும், அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். எப்படி இந்த மொட்டாய் நாய நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? சுத்தி பாருங்க, ஏதாவது நீங்க வேஸ்ட் பண்றீங்களான்னு. பொருள் மட்டும் இல்ல, நம்ம நேரம், எனர்ஜி
இப்படி பொருளா இல்லாத விஷயத்த கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி அதை வீணாக்கிட்டதை நினைச்சு வருத்தப்படுங்க, குற்ற உணர்ச்சி உருவாகும். அப்புறம் இனி நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வச்சு வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்சளவு எதையுமே வீணாக்காம வாழணும். அடுத்த நம்பர் 8, வாபி சாபி, குறைகளை கொண்டாடணும். இந்த உடல் நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்தது. சோ நமக்கு கிடைச்சது குறைகளாவே இருந்தாலும் அதை நம்ம கொண்டாடணும். அதாவது இம்பர்ஃபெக்டா இருக்க விஷயத்தையும் அழகா பாக்குறது, முடிவடையாம அறகுறையா இருக்க விஷயத்திலையும் அழக பாக்குறது. இந்த கான்செப்ட் தான் வாபி சாபி. நம்ம சிம்பிளா வாழ்க்கையோட இயற்கையான விஷயங்களோட இணைஞ்சு வாழறதுக்கு இந்த வாபி சாபி என்கரேஜ் பண்ணும். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? உங்களுக்குள்ள பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க. எதுவுமே 100% பர்ஃபெக்டா இருக்காது. எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு குறையாச்சும் இருக்கும். இப்ப இப்படி இம்பர்ஃபெக்டா இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது பர்ஃபெக்டா இருக்கணுமே, இது அழகா இருக்கணுமேனு அதுல கவனம் செலுத்தாம எப்படி இருக்கோ அப்படியே அதோட அழக ரசிக்கணும். இதை செஞ்சுட்டே இருக்கப்போ நமக்கும் எல்லாத்தையும் இருக்கப்படியே ரசிக்கக்கூடிய பக்குவம் வரும். சின்ன விஷயத்திலயும் இயற்கையான சிம்பிள் விஷயங்கள்லயும் கொண்டாட்டத்தை பாக்கணும். நேச்சர்ல கொஞ்சம் உட்காருங்க. உடஞ்ச கிளைகள்ல இருக்க மரம், காய்ந்த இலைகள், பாதி பிஞ்சு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய இலைகள், இதெல்லாமே மரத்துல இருக்கும். இதெல்லாத்தையும் பாருங்க, ரசிங்க. கைவினை பொருட்கள் செஞ்சிருப்பாங்க, அது 100% பர்ஃபெக்டா வந்திருக்காது. அதுல இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்க அழகே, அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை ரசிங்க. இப்படி வாபி சாபியை நம்ம பயிற்சி செய்யறப்போ நமக்குள்ள நன்றி உணர்வு தானா டெவலப் ஆகும். எதிர்பாராத இடங்கள்லயும் அழக பாப்பீங்க. எல்லாத்துலயுமே அழகு இருக்கு அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 9, ஷிகாட்டா கானாய். ஷிகாட்டா கானாய் அப்படின்னா இதுக்கு வேற வழி இல்லைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஏத்துக்கணும். கடினமானதா இருந்தா அதுல இருந்து எழுந்து வரணும். சிம்பிளி உங்களால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்த முடியாத விஷயம் அப்படியே நடக்கட்டும். அது கொடுக்கற ரிசல்ட் நம்மள பாதிக்க கூடியதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து எழுந்து வரணும். சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும், அதை ஏத்துக்கிட்டு முன்னோக்கி போகணும். எப்படி இந்த ஷிகாட்டா கானாய நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத சில சூழல் கண்டிப்பா இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அதை எதிர்க்காம அதோட சண்டை போடாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழுங்க. எதை உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ அதுல மட்டுமே கவனம் செலுத்துங்க. அந்த சூழல்ல இருந்து எழுந்து வர என்ன வழிகள் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பழகிக்கோங்க. விடாமுயற்சியை வளர்த்துக்கோங்க. இந்த ஷிகாட்டா கானாய நம்ம பயிற்சி செய்யறப்போ உள் பலம் அதிகமாகும், மன நிம்மதி கிடைக்கும். எந்த கஷ்டமான சூழல் வந்தாலும் நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து வர முடியும். அடுத்து நம்பர் 10, ஷின்ரின் யோகோ. இதுக்கான அர்த்தம் ஃபாரஸ்ட் பேதிங். இந்த கான்செப்ட் கேட்கவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஜப்பானியர்கள்ல அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காட்டோட அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணணும். இதனால உடல், மனம், ஆன்மா மூணுக்குமே நன்மைகள் கிடைக்கும். கிட்டத்தட்ட இயற்கையோட நேரம் செலவு செய்யற மாதிரிதான். காடுனா என்ன? மரம், செடி, கொடிகள், அழகான பறவைகள், பறவைகளின் சத்தம், நல்ல வாசனை, இதெல்லாம் தான். ஓடணும், 1 மைலுக்கு ஓடணும்னு மைண்ட்ல வச்சுட்டு நேரா ஓடுறது மட்டும் ஷின்ரின் யோகோ கிடையாது. பச்சை பசேல்னு இருக்க மரங்களுக்கும் செடிகளுக்கும் பூத்து குலுங்குற பூக்களுக்கும் நடுவுல சுத்தி எல்லாத்தையும் ரசிச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மேலேயும் கவனத்தை செலுத்திட்டு கால் பாதங்கள்ல இந்த பூமியை உணர்ந்து சூரிய ஒளியை ரசிச்சு பறவைகளோட சத்தம், பூச்சிகளோட சத்தம், இதெல்லாம் காதுல கேட்டு இயற்கையோட ஒன்னா இணைஞ்சு நடக்கணும். பீச்ல வாக்கிங், ஜாகிங் போற மக்கள் எல்லாம் காதுல இயர்போனை மாட்டிக்கிட்டு அப்படியே நேரா ஓடுவாங்க. இது தப்பான முறை. சுத்தி இருக்க எல்லாத்தையும் ரசிக்கணும், இயற்கையோட இணையணும். எந்த வகையான நேச்சரா இருந்தாலும் அது நம்ம உடலையும் சரி ஆன்மாவையும் சரி குணமாக்கும். மைக்கேல் ஈஸ்டரோட 25-3 ரூல் படி நம்ம எப்படி வெளியில நேரத்தை செலவு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாரத்துக்கு 3 முறை பார்க்கலையோ இல்ல ஏதாவது தோட்டத்திலயோ வயல்லையோ 20 நிமிஷம் செலவு பண்ணணும். சுத்தி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் 5 மணி நேரமாச்சும் கொஞ்சம் காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரம் செலவு செய்யணும். ஒவ்வொரு வருடத்துக்கும் 3 முறையாச்சும் முழு காட்டுக்குள்ள கேம்பிங் போறது, வாக்கிங் போறது, இந்த மாதிரி பண்ணணும். இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, பட் பேசிக்கா நம்மளால பார்க்கலையும் தோட்டத்திலயுமே இதை செய்ய முடியும். சோ காடுன்னு பெருசா பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவு பார்க்கு, வயல்வெளி இந்த மாதிரி கூட நீங்க இந்த ஃபாரஸ்ட் பேதிங் செய்யலாம். பட் காட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அதை விட்டுறாதீங்க. இந்த 10 ஜாப்பனீஸ் முறைகளும் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஆரோக்கியத்தை கொடுக்கும். மைண்ட் ஃபுல்லா நிம்மதி மட்டும்தான் நிரம்பி இருக்கும். சோ பாருங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லியாச்சு, எப்படி எல்லாத்தையும் அழகா ரசிக்கணும்னு சொல்லியாச்சு, எப்படி நேரத்தை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, எப்படி வீணடிக்காம இருக்கிறதுனும் கத்துக்கிட்டாச்சு. இப்படி ஜப்பானிய முறைகள் நமக்கு பயனுள்ள வகையில தான் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இந்த டெக்னிக்ஸ்லயே கவர் ஆயிடுச்சு. ஸ்கெடியூல் போட்டு இந்த டெக்னிக்ஸ வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து பாருங்க. சோம்பேறித்தனமெல்லாம் காணாம போயிடும். வாழ்க்கையில வெறும் முன்னேற்றத்தை மட்டும்தான் இனி பாப்பீங்க. நன்றியோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ இந்த ஜப்பானிய முறைகள் பயனுள்ளதா இருக்கும்.
இதுல எந்த முறையாச்சும் உங்க லைஃப்ல நீங்க இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஜப்பானிய முறை பற்றின பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழைத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.